குட் மார்னிங் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். இன்றைக்கு நாங்கள் கிரேட் டூவில் இபி எக்ஸாம் எழுதுகிற டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் இபி பேப்பர் உண்டு, அதாவது மாடல் பேப்பர் உண்டு. வினாவிடைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து நாங்கள் கடந்த காலங்களில் த்ரீயாக்கள் எம்எஸ்ஓ த்ரீ டிஓ த்ரீ அப்படியே நாங்கள் இபிக்கு எங்களால் நடத்தப்பட்ட கிளாஸுகளிலிருந்து செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு சில விடயங்களை நாங்கள் இதில் ஏற்கனவே பதிவேற்றியும் த்ரீல இருக்கிறார்கள், அதை பார்த்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டூவில் இருக்கிற டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட இபி வந்து அந்த த்ரீயாக்கள்ற சப்ஜெக்டை விட வித்தியாசமானது. ஒரு பாடம், அதாவது தாபன சட்டக்கோவை மற்றும் செயலொழுங்கு விதிகள் எங்கட பாடம். இந்த பேப்பரை டிஓ டூவில் இருக்கிறார்கள் மட்டும்தான் இல்லாம த்ரீல இருக்கிறார்களும், அதாவது தற்போதைக்கு 10 வருஷம் ஃபினிஷ் பண்ணப்பட்ட டூ ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மொத்தத்தில் 10 வருஷம் சேவிஸ் முடிஞ்சாக்கள், அவங்களும் இதை கட்டாயம் படித்து கொள்ளணும். ஏன்னென்று சொன்னால் அடுத்த ஸ்டெப்பாக அவங்க இபி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண வேண்டியாக்கள். அநேகமாக இந்த இபி எக்ஸாம் முடிய அடுத்த இபி எக்ஸாம் கோல் பண்ணுற டைமில் இவங்க அப்ளை பண்ண வேண்டிய ஆக்கள். அதனால் அவங்க வந்து இதில் இருக்கிற வினாவிடைகளை நோட் பண்ணி வச்சு கொள்வது எல்லாம் பாப்போம். பாங்க இந்த பேப்பரில் முதலாம் பகுதியை நாங்கள் பார்ப்போம். இதில் முதலாம் பகுதியில் வந்து இதுக்குரிய வினாக்கள் வந்து ஒன் வேர்ட் ஆன்சராக, மற்றது ஒன் லைன் ஆன்சராக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும். செகண்ட் பார்ட் வந்து இங்கே கட்டுரை வடிவில் எழுதக்கூடியதாக இருக்கும். அதில் பாருங்கள், முதலாவது கேள்வி, அலுவலர் ஒருவர் இந்நாட்டில் செலவிடுவதற்காக லீவிற்கு விண்ணப்பிக்க வேண்டியது எந்த பொது படிவத்திலாகும்? இதில் ரெண்டு விதமான படிவங்களை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஆஃபீஸில் இப்போதைக்கு. கூடுதலாக ரெண்டு அப்ளிகேஷன்கள் யூஸ் பண்ணப்படுது, ஒன்று உள்நாட்டுக்கு, மற்றது வெளிநாட்டுக்கு. அந்த வகையில் உள்நாட்டில் நாங்கள் விடுமுறையை கழிக்க வேணும் என்று சொன்னால் அதற்குரிய படிவம் வந்து பொது 125. படிவம் பொது 125. அதுலேயும் வெளிநாட்டு விடுமுறைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அதுக்குரிய ஃபார்ம் வந்து பொது படிவம் 126. இந்த மாதிரி ரெண்டு படிவங்கள் அலுவலகங்களில் இந்த விடுமுறை விண்ணப்பத்திற்காக பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கு.
ரெண்டாவது கேள்வியை பாருங்க. உத்தியோகத்தர் ஒருவரது சம்பள ஏற்ற தினத்தில் மாற்றம் நிகழக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்றினை குறிப்பிடுக. இது வந்து நாங்க இந்த சம்பள ஏற்ற தினம்ன்றது எங்களுக்கு முதல் நியமன கடிதம் கிடைத்து அப்பமேலர் கிடைச்ச உடனே நாங்கள் போய் என்ன செய்வோம் அப்படின்னா, உதாரணமாக ஒரு 10ஆம் தேதி அந்த அப்பமே லெட்டர் கிடைச்சா உடனே போய் டியூட்டியை பாரம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போகலாம். அதுலேயும் மிக தூரமான இடங்களில் அந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்சிக்குமென்னு சொன்னால் 2-3 நாள் பிந்தியும் நாங்கள் கடமைகளை பொறுப்பேற்க வேண்டிய நிலை வரலாம். அந்த வகையில் நாங்கள் போய் எப்போ அந்த டியூட்டியை நாங்கள் பாரம் எடுக்கமோ அந்த திகதி தான் எங்களுக்கு முதலாவது நியமன திகதியாக கருதப்படும். அந்த நியமன திகதியில் இருந்து தான் எங்களுக்கு வருடத்துக்கு வருடம் ஆண்டேற்றங்கள் வழங்கப்பட்டிருக்கும். அதாவது சம்பள ஏற்றம், சம்பள ஏற்றத்துக்குரிய திகதி அந்த திகதியாக தான் இருக்கும், அது மாறாது. ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அது மாற்றம் செய்யப்படும். கூடுதலான சந்தர்ப்பம் இருக்கு. ஆனால் கேள்வி வந்து எங்களுக்கு தேவை சந்தர்ப்பம் ஒன்றினை குறிப்பிடுக, சில வேளை சந்தர்ப்பம் இரண்டினை குறிப்பிடுக என்றெல்லாம் கேட்பாங்க. நாங்கள் அதில் இருக்கிற சந்தர்ப்பங்கள் என்னென்ன சந்தர்ப்பம் இருக்குன்னு பார்ப்போம். ஒன்று ப்ரமோஷன் ஒன்று கிடைக்க, அதாவது பதவி உயர்வு ஒன்று கிடைக்க. உதாரணமாக DO3 இருக்கிற ஒரு உத்தியோகத்தர் வந்து 2013 7 2ஆம் தேதி அவர் டியூட்டியை அசம் பண்ணின டேட்டாக இருக்கும். அவருக்கு வளமையாக இன்க்ரிமெண்ட் போட்டு வந்திருக்கும் 7 2ஆம் தேதி ஜூலை 2ஆம் தேதியில் இன்க்ரிமெண்ட் போடப்பட்டு வந்திருக்கும். அப்படியான ஒரு உத்தியோகத்தருக்கு திரும்ப ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது, 2வுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது வேறொரு தினத்தில். ஏனெண்டா ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும் அந்த உத்தியோகத்தருக்கு, அந்த 10 வருஷம் முடிக்கிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு நோப்பே லீவுகள் அப்படி இப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த டேட் மாறும். இப்போ ஜூலை 2ஆம் தேதி ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் இருக்கிற ஒரு ஆளுக்கு திரும்ப ப்ரமோஷன் கிடைக்க அவருக்கு ஆகஸ்ட் 15 அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு திகதியாக, ஆகஸ்ட்டு இல்லை செப்டம்பர் அப்படியான ஒரு அது எல்லாருக்கிற ஒரு திகதியாக கிடைக்கலாம். அதே மாதிரி சம்பள ஏற்றத்தை பிற்போறத்தால் அந்த சம்பள ஏற்ற திகதி மாறும். அது ஒழுக்காற்று தண்டனைகளில் ஏதாவது தண்டனை ஒரு பனிஷ்மெண்ட்டால் அந்த திகதி மாறும். அடுத்தது சம்பள அளவு திட்டங்கள் திருத்தம் செய்யப்படும் போது சலரி கன்வர்ஷன் செய்யக்க, சலரி கன்வர்ஷன் செய்யக்க இந்த திகதியில் இருக்கிறார்களுக்கு இந்த திகதியிலிருந்து சம்பளத்தை மீளமைங்கன்ற ஒரு சேர்க்கலர் கொண்டு போட்டாங்கன்ட்டு சொன்னால் அந்த டைமில் அவங்கள அப்பாயின்மெண்ட் டேட் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி 3 விடயங்கள் இதில் எழுதக்கூடிய விடயங்கள். 1 பதவி உயர்வின் போது, 2வது சம்பள ஏற்றத்தை பிற்போடல் மூலம், 3வது சம்பள அளவு திட்டம் திருத்தம் செய்யப்படும் போது. அடுத்தது பாருங்க, உத்தியோகத்தர் ஒருவருக்கு ஓய்வூதிய சம்பளத்தை தயாரிக்கும் போது பிரதான மூலாதாரமாக அமையும் ஆவணம். ஓய்வூதிய சம்பளத்தை
இதுல பாருங்க, அந்த ஓய்வூதிய சம்பளம் தயாரிக்க அவரு ஆரம்பம் நியமன திகதியிலிருந்து ஓய்வூதியத்துக்கு போற திகதி வரைக்கும் இந்த இடையில் இருக்கிற அந்த ஹிஸ்டரி இவருக்கு வேணும். அந்த வரலாறு அந்த டைம்ல தேவைப்படும். இப்ப அதுக்காக அந்த அவருடைய பர்சனல் வகையில ஃபுல்லா படிச்சுட்டே இருக்கிறார். ஃபுல்லா ஒவ்வொன்றா பார்த்து 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 வரையில அதை அப்படி பார்த்துக்கலாம். 2 மாசம் 3 மாசம் ஆகும் அதை பார்க்கறது. அதுக்காக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த ஃபைல்ல ஹிஸ்டரி ஷீட் வரலாற்று தாளண்டும் பேணப்பட்டிருக்கும். அந்த வரலாற்று தாளில் எல்லா விடயங்களும் அடங்கி இருக்கும். அதில் அவருக்கு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அவருக்கு வழங்கப்பட்ட சம்பளங்களும் ஏனைய விடயங்களும் அதில் இருக்கும். அதனால் அந்த ஓய்வூதிய சம்பளத்தை தயாரிக்க அந்த ஆவணம் தான் தேவைப்படும். அதில் 3வது கேள்விக்கு விடை வந்து வரலாற்று தாள். 4வது கேள்வி, அரசாங்க சேவையின் தற்கால சம்பள கட்டமைப்பினுள் சம்பள அளவு திட்டங்களை நிர்ணயிப்பவர். இது வந்து ஸ்தாபன பணிப்பாளர் நாயகம். 4வது கேள்விக்கு விடை வந்து ஸ்தாபன பணிப்பாளர் நாயகம். அடுத்தது 5ஆம் கேள்வி, அரசாங்க நிறுவனம் ஒன்றில் அங்கீகரிக்கப்பட்ட லீவு தொடர்பான பதிவேடுகள் பேணப்பட்டு வர வேண்டியது எந்த பொது படிவத்தில் ஆகும்? அதாவது லீவு ரெஜிஸ்டர் வந்து அரசாங்க திணைக்களங்கள் அனைத்துக்கும் ஒரே படிவம்தான், ஒரே புத்தகம், ஒரே பதிவேடு. கூடுதலாக கேள்விகளில் கேட்க படிவம் என்று தான் கேட்பாங்க. என்னென்னா அதுக்கு ஒரு இலக்கம் ஒன்று இருக்குது. ஆனால் அது ஒரு புத்தகமாக தான் இருக்கும். அந்த புத்தகத்தில் இலக்கம் வந்து படிவம் பொது 190, விடுமுறை தொடர்பான பதிவேடுகளை பேணப்படும் புத்தகம் படிவம் பொது 190. அடுத்த கேள்வி 6ஆம் கேள்வியை பாருங்க, உத்தியோகத்தர் ஒருவர் ஒழுக்காற்று நடவடிக்கையின் மீது பதவியிலிருந்து கீழிறக்கப்பட்டு தான் முன்னர் வகித்த பதவியொன்றுக்கோ மீள நியமிக்கப்படும் இடத்து அவருக்கு செலுத்த வேண்டிய சம்பளம் எவ்வாறு தீர்மானிக்கப்பட வேண்டும்? இது வந்து ஒரு குற்றம் செய்த உத்தியோகத்தர் நிரூபிக்கப்பட்டால் ஒழுக்காற்று நடவடிக்கையின் காரணமாக அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு உத்தியோகத்தருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இவ்வாறான தண்டனைகள் வழங்கப்படும். அந்த தண்டனைகள் வழங்கப்படைக்க அவருக்கு ஒரு ஒழுக்காற்று கட்டளை வழங்கப்படும். அதெல்லாம் அந்த தண்டனையை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த ஒழுக்காற்று கட்டளையில் இந்த பதவியிலிருந்து கீழிறக்கப்பட்டால் என்ன சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஒழுக்காற்று கட்டையில் வெளியிருப்பார் ஒழுக்காற்று அதிகாரி. எனவே இந்த 6ஆவது கேள்விக்கு விட வந்து அவரது ஒழுக்காற்று கட்டளையில் விசேடமாக குறிப்பிடப்பட்டுள்ளவாறே சம்பளம் தீர்மானிக்கப்படும். அதில் என்ன எழுதியிருக்கோ அதன்படி தான் தீர்மானிக்கப்படும். அடுத்தது 7ஆம் கேள்வி, 1971 ஆண்டின் 29ஆம் இலக்க விடுமுறை சட்டத்தின் கீழ்
பிரகடனப்படுத்தப்பட்ட அரசாங்க விடுமுறை நாட்கள் எவை? என்னடா எங்களுக்கு தெரியும் விடுமுறை நாட்கள் என்றது, எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த சட்டத்தின்படி என்னென்ன நாட்கள் விடுமுறைகளா பிரகடனப்படுத்தப்பட்டு இதை வந்து தாவன விதிக்கோவ சொல்லுதோ என்னென்ன நாட்கள் உண்டு. அதில் குறிப்பிடப்பட்ட நாட்கள் வந்து அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமி போயா தினங்கள், அடுத்தது சட்டத்தின் கீழ் வெளியிடப்படுகின்ற ஏனைய அரசாங்க விடுமுறை நாட்கள், இந்த மாதிரி மூன்று விதமான விடுமுறை நாட்கள் இதில் சொல்லப்படுது. இதுகள்தான் இந்த 1971 29 இலக்க சட்டத்தின் கீழ் பிரகடனப்படுத்தப்பட்ட அரசாங்க விடுமுறை நாட்கள். ஞாயிற்றுக்கிழமை உண்டு, பௌர்ணமி போயா தினங்கள் உண்டு, அடுத்தது சட்டத்தின் கீழ் வெளியிடப்படுகின்ற ஏனைய விடுமுறை நாட்கள், அடுத்தது எட்டாங்கல்லி கடல் மட்டத்திலிருந்து எத்தனை அடிக்கு மேற்பட்ட பிரதேசங்களில் கடமையாற்றுகின்றவர்களுக்கு வேலை நியமப்படி வழங்கப்படுகிறது. இது ஒரு அலவன்ஸாக கொடுக்கிறது, ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே கடல் மட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே மேற்பட்ட பிரதேசங்களில் வேலை செய்கிற உத்தியோகத்தர்களுக்கு. இந்த அளவு 5000 அடி, 5000 கடல் மட்டத்திலிருந்து 5000 அடிக்கு மேற்பட்ட பிரதேசத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்களுக்கு வேலை நிலையப்படி வழங்கப்படுகிறது. 9 கேள்வி பாருங்க, உத்தியோகத்தர் ஒருவரின் வேதனாதிகள் என்பதால் கருதப்படுவதென்ன? இதில் வந்து பாருங்க, எங்களுக்கு சம்பளம் வேண்டா, எங்களுக்கு தெரியும் சம்பளம் வேண்டா தெரியும். அதாவது அதை வரைவிலக்கணமாக எழுதணும். ஒரு கேள்வி கேட்டால் அதை சரியான சொல் வசன ஒழுங்கு முறையில் அதை நாங்கள் சொல்லணும். அதுவும் தாவன விதிக்கோவையில் சொல்லப்பட்ட விடயங்கள். இதில் வந்து பாருங்க, வேதனாதிகள் எனப்படுவது நிரந்தர பதவிக்குரிய சம்பளமாகும். ஒரு உத்தியோகத்தருது நிரந்தர பதவிக்குரிய சம்பளமாகும். அதில் அவரது இணைந்த சம்பளம், வாழ்க்கை செலவுப்படி வேறு எவையேனும் கொடுப்பனவுகள் இருப்பின் அவையும் அடங்கும். இந்த உளவு கொடுப்பனவுகள் எல்லாம் சேர்த்து ஒரு திரண்ட சம்பளமாக கிடைக்கிறது தான் இந்த வேதனாதிகள். அடுத்தது பாருங்க, 10 கேள்வி, தாவன கோவைக்கு ஏற்ப லீவு என்பதை வரையறை செய்க. இதை நாங்க எழுத வேணும் என்று சொன்னால் தாவன விதிக்கோவையில் சொல்லப்பட்டிருக்கிற விடயம் லீவு என்றால், லீவு என்பது ஒரு உரிமை அல்ல, மாறாக சலுகையாகும். லீவானது சேவையின் அவசர சந்தர்ப்பங்களில் பணியாற்ற வேண்டும் என்ற நிபந்தனையின் கீழே அனுமதிக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அந்த லீவு காலத்தை
குறைக்கிறதுக்கோ அல்லது இரத்து செய்வதற்கோ லீவு அனுமதிக்கும் அதிகாரிக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் முடியும். இதுதான் லீவு சம்பந்தமான ஒரு கொள்கை. இதுதான் தாவர விதி கோவையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வரைவிலக்கணம். இதைத்தான் நீங்கள் எழுதலாம், மாறாக நீங்கள் வேறு வேறு விடயங்கள் எழுதி இயலாது. ரைட், நாங்கள் முதலாவது பகுதியில் 10 வினாக்களை பார்த்துருக்குறோம். இதில் இரண்டாம் பகுதியை வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். மற்றது நீங்கள் இந்த கிளாஸில் சேரணும் அப்படி சொன்னால் இதில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க. நீங்கள் கண்டெக்ட் பண்ணினா அதுக்குரிய டைம் டேபிளை நாங்கள் தருவோம். என்னென்ன பாடம், என்னென்ன நாள் என்று சொல்கிற இது, அந்த டைம் டேபிளின்படி கூடுதலாக அலுவலக நேரத்தை தவிர்த்த நேரங்களாகத்தான் அது அமையும். மற்றது கூடுதலாக ஸூம் மூலமாகத்தான் இந்த கிளாஸ் நடக்கும். என்றா மிக தூரமான பிரதேசங்கள்லேருந்து கலந்து கொள்கிறவங்களுக்கு நேரடியாக வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு டைம் காணாது. அதனால் மிக இலகுவாக ஒரு ஒரு மணித்தியாலத்துக்கு உட்பட்ட நேரத்தில் இந்த கிளாஸ் நடக்கும். விரும்பினாக்கள் இதில் கலந்து கொள்ளுங்க. இந்த கிளாஸுகளில் கூடுதலாக எக்ஸாம் வந்து மிக அருகில் மிக குறைந்த நாட்களுக்குள்ள அறிவிக்கப்படுற டைமில் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள இயலாது. ஏனென்று சொன்னால் இது பெரிய சிலபஸ், இது இந்த சிலபஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிளாஸ் ஆகுது. நீங்கள் படித்தாதான் ஓரளவு மைண்டில் வச்சுக்கொள்ளலாம். அதால் இப்போ நீங்கள் இதை படிக்கிறதுக்கு ரெடி பண்ணுங்க. நாங்கள் அடுத்த கிளாஸில் இந்த பார்ட் 2-வை நாங்கள் பார்ப்போம். ரைட், இதோட முடிச்சுக்கொள்ளும். தேங்க்யூ.